நடக்கிறதுலேருந்து பார்க்கல இங்கே இங்கே வந்து ஒரு கிலோ ஒரு சிலோ கிலோமீட்டர் இருக்கு கிளைமேட் உண்டு இங்கிருந்து பார்த்தா அந்த இந்திய டவரும் தெரியும் ஒரு பாப்பம் தெரிஞ்சா காட்டுறேன் நான் உங்களுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்தியாண்ட தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துலயே இருக்கு இந்திய போட்டா ரோலர் நேரம் அஞ்ச மட்டும் இந்திய ரோலரா தலைமன்னா இருக்கு மண்ணா ராமேஸ்வரத்துக்கும் குறிப்பா தனுஷ்கோடிக்கு முடியல அந்த ராமர் பாலம் இருக்குன்னு சொல்லியிருந்தானே ராமர் பாலம் சொல்லியிருந்தாங்க தமிழ அண்ணா அதுக்காக ராமர் பாலம் மட்டும் சொல்லணும் அண்ணா அது எங்க இருக்கு அண்ணா வந்துட்டு தெரியுது அப்படியே அதா இந்த போனை உடஞ்சி வைக்கணும் ஏண்டா இந்த போனை பறிச்சாலும் பரவாயில்ல இந்த போன்லாம் ஃபுல் வீடியோ இருக்கு தான் பார்த்து கொண்டு நோட் பண்ண எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா என்ன சொல்லிட்டாங்க அனுமதி நேரத்துக்கு போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணா உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் மன்னாரில் நிற்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமன்னார் துறை என்ற இடத்துக்கு நம்ம வந்துனாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்தியாண்ட தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது நான் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க இந்தியாவில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் காட்டியிருப்பேன் இப்போ நாங்கள் தலைமன்னாரில் நிற்கிறோம் தலைமன்னார் துறை என்ற இடத்துல தான் வந்துனாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது வெளிச்ச வீடு இருக்குது குறிப்பாக ஆரம்ப காலத்தில் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவோட தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய அந்த பெரிய சர்வீஸ் நடைபெற்ற இடம் எல்லாமே இருக்குது அதில் உங்களை காட்டிக்கொள்ள போகிறோம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோங்களில் போகலாம் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரை தலைமன்னார் துறையில் இருக்க கடற்கரை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேவிக்காரருடைய அந்த ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய அந்த படகுகள் எல்லாமே இருக்குது அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னா நிறைய படகுகள் நிற்குது அதுக்கு அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாலம் மாதிரி ஒரு தெரியுதானே இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பெரிய சர்வீஸ் அதாவது கப்பல் போக்குவரத்து இந்த தலைமன்னார்லேருந்து ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சர்வீஸ் அதாவது கப்பல் மாதிரி இந்த படகு போக்குவரத்து இடம்பெற்றிருக்கு அதுக்குரிய அடையாளம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலம் இருக்குது பாருங்க இப்போ அதுக்கு நாங்கள் போகிறதுக்கு அனுமதி இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரபி தற்பலகம் மாதிரி போட்டு கிடக்கு இதில் பாருங்கள் தலைமன்னர் பெரி அண்ட் பெரி சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் பலகம் போட்டு கிடக்கு இதில் பாருங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பெரிய இந்த படங்கள் எல்லாம் போட்டு கிடக்கு பாருங்க பெரி ஆர்எம்எஸ் ராமானுயம்னு சொல்லி கிடக்கு மற்ற இந்தியாவில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் புகையிறத மாதிரி கிடக்கு பார்க்க ரெயின் மாதிரி கிடக்கு பாருங்க தலைமன்னர் பெரி 1982 நடைபெற்றேன்னு சொல்லி கிடக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்க இதுதான் இலங்கையின் வரைபடம் அதில் மன்னாரில் இந்த இடத்துல தலைமன்னாரில் நிற்கிறோம் பாருங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ராமேஸ்வரம் இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் இது பாம்பன் தீவு மற்றது தனுஷ்கோடி இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் நடந்துருக்கு பாருங்க அதுக்குரிய அந்த மேப் கொண்டு போட்டு கிடக்கு இந்த போன பாதைக்குரிய ஒரு அடையாளம் போட்டு கிடக்கு இந்த இடத்துல நிற்கிறாங்க கிட்ட நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளதான் 22-24 கிலோமீட்டர் அப்படியே தெரியல எனக்கு அந்த அவ்வளோதான் கிலோமீட்டர் நான் பார்த்து நான் மறந்து போட்டேன் அந்த 10 கிலோமீட்டருக்குள்ளதான் நாங்கள் நிற்கிறோம் உண்மையிலேயே சில இடங்களில் இந்த ஊர் மீனவர்கள் சொல்கிற வேறு கடலில் கொஞ்சம் தூரம் போனால் இதில் வந்து ஒரு கடல் அதாவது தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவுடைய தனுஷ்கோடி நாங்கள் பார்த்து கொள்ளலாம்னு சொல்லி சொல்கிறவே பார்ப்போம் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சா உங்களுக்கு அதை நான் காட்டிக்கொள்கிறேன் மற்ற பாருங்க அட் ராமேஸ்வரம் இந்தியா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னு சொன்னால் குறிப்பாக இந்தியாவுக்கு மிக அருகில் நிற்கிறோம் நாங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பக்கத்தில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் மற்றது இந்த இடம் அதாவது தலைமன்னார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காலநிலை அந்த ஒரே மாதிரி தான் சொல்லுது சரித்தொற்ற அம்சங்கள் அதாவது இப்போ இங்கே எங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் விடங்கள் என்ற நான் இந்தியா போய் அதாவது தான் நினைக்கிறேன் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தனுஷ்கோடியிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க தனுஷ்கோடியில் அந்த முனை ஒன்று இருக்குது அந்த முனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைகாட்டி வச்சிருப்பினா அந்த தொலைகாட்டியில் நாங்கள் பார்க்க சொல்லிடணும் ராமர் பாலம் மற்றது இலங்கையின் தலைமன்னாரில் இருக்கிற வெளிச்ச வீடுன்னு சொல்லி ஒரு தொலைகாட்டியில் பார்க்குறது உங்களுக்கு காட்டிக்கொள்ளினும் அந்த வெளிச்ச வீடு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிச்ச வீடு உண்மையில் நான் தனுஷ்கோடி போய்க்க பார்த்தேன் அந்த விஷயத்தையும் பார்த்து கொண்டு நான் அந்த வீடியோ எடுக்கணும் போகாமல் விடையில்லை என்ன இருந்தாலும் நாங்கள் இப்போ இலங்கையிலேருந்து காட்டிக்க உங்களுக்கு இந்தியாவிலேருந்து குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறாங்க இல்லை அப்படி தனுஷ்கோடிலேருந்து பார்க்குறாங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷ்கோடிலேருந்து பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய அந்த வெளிச்ச வீடு இப்போ நாங்கள் மீனவர்கள்கிட்ட போய் கொஞ்சம் விஷயங்களை கழிச்சு கொள்ளுவோம் கழிச்சு தெரிஞ்சு கொள்ளுவோம் குறிப்பாக எங்கள்கிட்ட ராமர் பாலம் பார்த்துருக்கணுமோ
தனுஷ்கோடி பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் கேட்போம். என்ன சொன்னால் கிட்டவா கிட்டத்தட்ட ஒரு 22-24 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. அதை உங்களை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்கிறேன். நான் வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நீங்கள் எவ்வளோ தொழில் செய்கிறீங்க? ஒரு 25 வருஷமாக தொழில் செய்கிறேன். நீங்கள் சரி இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி பக்கத்தில் நான் இருக்கேண்ணா. நீங்க போய் பாத்துருக்கீங்களா? இப்ப மீன் பிடிக்க போய்க்கலாம். நாங்க அந்த துறைமுகம் தெரியற தூரம் வரைக்கும் தொழிலுக்கு போய் வந்திருக்கோம். எல்லை ஒன்று அதுக்கு அங்கே போயிடலாம். நம்ம எல்லன்றைக்கு நம்ம எல்லா தூரத்துக்கு போன மாதிரி இருந்தா அந்த எல்லை நமக்கு விளங்கும். ராமர் பாலம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த பாலம் வந்து நான் கேள்விப்பட்ட காலத்தில் அந்த கல் பாலமாக தான் இருந்தது. அந்த பாலம் வந்து இப்போ நாங்கள் வலைகள் அடிப்போம் சில நேரம் அது அதை இப்போ தண்ணிக்குள்ளே தாண்டிருக்கு. தண்ணி மேலே இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம ஒரு 3-4 பாவம் தாழ்பத்தில் நம்மளை தட்டக்கூடிய தாவுக்குள்ளே அந்த கல் இருக்குது. அள்ளிராணி கோட்டை இருக்குல்ல, அள்ளிராணி கோட்டையிலேருந்து அப்படியே அது அந்த ரோட் பாதை மாதிரி அப்படியே இந்தியா வரைக்கும் போகுது. அப்படி நேராகவே அதுக்கு பக்கத்தாலதான் இந்த தீடை இருக்கு. அப்படியே மணல் திட்டிகள் மாதிரி கிடக்கு. மணல் திட்டு இருக்கு, 18 திட்டுகிட்டு இருக்கு. 18 திட்டு இருக்கு. பாக்கள் இறங்கி நிக்கலாம், பாக்கள் இறங்கி நிக்கலாம், சமைக்கலாம், டென்ட் மாதிரி அடிச்சு இருக்கலாம். ஒவ்வொரு திட்டும் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், அவ்வளோ பெருசு. ரெண்டு இல்லை பெரிய பெருசு பெருசாவே இருக்கு. நாங்க ஒரு சில நேரம் தொழிலுக்கு போவோம். இப்போ வாடகாத்து இனி வரப்போற வாடகாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாடகாத்துக்கு நாங்கள் தொழுவு போவோம். தொழுவு போயிட்டு குறிப்பிட்ட டைமுக்கு மீன் போடும். அதுக்கு பிறகு மீன் கொஞ்சம் குறை 2-3 ஹவர் கழிச்சு படத்துவோம். அந்த நேரம் நாங்கள் அதில் திட்டில் தான் விடுவோம். திட்டில் விட்டு மீன் சுற்றி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கும். என்ஜாயாக கிளித்தட்டில் ஆடுவோம். அங்கால வந்து இந்தியாக்கு சேர்ந்த குட்டிகள் இருக்கு. போட் பலகன் சொல்லுவோம் அந்த இடத்துக்கு. நம்ம மிச்சம் 11 மங்காள இருக்கு. ஓ மங்காள இருக்கு. ஆ சரி சரி. இப்போ நீங்கள் மீன் பிடிக்க தொழிலுக்கு போய்க்க என்னென்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்குறீங்க நீங்கள்? வேறு பிரச்சனைகள் வேறு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இங்கே உள்ள நேவி கடல் படையும் நமக்கு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஒரு கடலில் நின்று நம்ம கை காட்டி கூப்பிட்டு அவங்க உடனே வருவாங்க. அந்த என்ன எதுன்னு கடலுக்கு போய்க்க ஏதாவது சம்பவம் நடந்திருக்குது அப்படி ஏதாச்சும்? எங்களுக்கு எத்தனை பேர் நாம் போன போட்டில் எத்தனை தடவை எனக்கு அப்படி நடந்திருக்கு. நேவி படகு வரும், எலிமெண்ட் கூப்பிடுவோம், வருவாங்க. அந்த விஷயத்தில் சொன்னால் அவங்க சில நேரம் கட்டி எடுத்து கொண்டு விடுவாங்க. இல்லாட்டி அவங்க டக்குன்னு கடலில் இருக்கிற வேற ஒரு போட்டை கூப்பிட்டு இப்படி பிரச்சனை இந்த போட்டை கரையை போய்களை கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. சின்ன தண்ணி இல்லாட்டி கூப்பிட்டு கேட்டால் தருவாங்க. அதாவது சாப்பாடுல தருவாங்க. வசிச்சா கூப்பிட்டு கேட்போம். உண்மையிலே இவங்க நல்ல பாதுகாப்பாக இருக்காங்க. பட் நாங்கள் பார்ப்போம், உள்ளுக்க போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா போவோம். கேட்ட அனுமதி பெற்றுட்டு நீங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்ற ஆசையாக இருந்தால் இப்போ நீங்கள் மீடியான்னு சொன்னீங்க, நான் உங்களோட பேசுகிறேன். மற்ற உங்களுக்கு அப்படி பார்க்க ஆசைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே காய்ச்சி பார்த்து காய்ச்சிங்கன்னு சொன்னால் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வரேன். சரிண்ணா, நான் கூட்டிக்கணுமே உங்களை காட்டுறேன், நீங்கள் காய்ச்சி பார்க்க. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. அண்ணா இது என்ன மீன் அண்ணா? சூடை இதான் சூடை கருவாடு போடுறது. ஐஸ் போடுறதுக்கு மட்டும் சேலை இல்லைங்க. ஆ ஓகே ஓகே. எவ்வளோ வேணா கிலோ போகுது இப்போ? 100 ரூபா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் தொழில் பறக்கத்தான் நடக்கும். மழை காலம் வரப்போது என்ன மாதிரி மழை தொழில் நடக்கும்? நடக்குமா? கஷ்டம் பயம் இல்லையா அவளுக்கு போய் வரது? போய் வரது பயம் இல்லை. இந்த காத்து கொஞ்சம் தானே வரும், அது பயம் இல்லாமல் எல்லாம் செய்யலாம். சரியே, ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம். சரியண்ணா, ஓகே. தொழில போயிட்டு பிடிச்சுன்னு வந்துருக்கீங்கன்னா
படகு சேவை வந்து இங்க இருந்து ஆரம்பத்துல 82ல ஓடிச்சு கப்பல் சேவை ராமானுஜி கப்பல் சேவை ஓ ராமானுஜி அது வந்து இங்கதான் எல்லாம் படம் பிடிச்சி எல்லாம் இன்ஜின் எல்லாம் பார்த்து எல்லாம் சாமான கொண்டு வந்தாங்க அப்ப நாங்க சந்தோஷப்பட்டோம் கப்பல் எங்க ஊருக்கு வரப்போகுது பழைய மாதிரி நல்லா போக்குவரத்து செய்யலாம் அப்படின்ட்டு இப்ப என்ன பார்த்து புதுசா அங்க நாகப்பட்டினம் காங்கேஸ் நாகப்பட்டினம் ஓடிக்கிட்டு ஏன்னா இங்க வந்தாங்கன்னா இங்க பிரதான கடத்தொழில் தான் இப்ப கப்பல் ஓடி சொன்னா அரவாசி பேர் அங்கேயும் கப்பலுக்கு போவாங்க ஓட்டு தொழில் நடக்கும் எங்களுக்கு ஊர் நல்லா செஞ்சிருப்பா இருக்கு எங்களுக்கு சரியா இதெல்லாம் சூடையாண்ணா மாமா திடீர்னு தூக்குவானு வந்து அங்க கொண்டு போட அது கல்லிடுறோம் உதறி உதறி தான் எடுக்கணும் நாங்கள் போய் கதைப்போம் திருத்தொழி தான் போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் என்னமே உங்களுக்கு இதெல்லாம் ஓகே இருக்குதா இப்போ தொழில் எல்லாம் தொழில் ஓகே தான் சரியாக தான் எல்லாம் ஆமன செலவுகள் அதான் மீன்பாடுகள் இப்போ கொஞ்சம் விலை குறவு நேற்றுலாம் மீன்பாடுகள் விலைகள் குறவாக இல்லை என்ன காரணத்துக்கு விலை குறவு இப்போ மீன்கள் இல்லாமல் படுறதுனால கொஞ்சம் மீன்கள் விலை குறவாக இருக்குது படுதா கொஞ்சம் இப்போ அங்கே மீன் படுறதுனால எங்களை மீன் கொஞ்சம் பொடி மீன் தானே அதனால மீன்கள் விலை குறவாக இருக்குது இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய மீன்கள்லேயே இது விலை பெருமதி கூடினது இங்கே வந்து கூடுதலாக வந்து சீலா கும்பலா வாரை இந்த மாதிரி மீன்கள் தான் கொஞ்சம் விலை கூட என்ன எவ்வளோ போகுது விலை கிலோ நேரத்தோட எல்லாமே 500 ரூபாய்க்கு மேலே தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ மீன் அங்கே இப்போ கூடுதலாக இப்போ மட்டக்கலப்பம் செடிகள் படுற பாறைகள் படுறதுனால இப்போ மீன்கள்லாம் சரியான இப்போ கம்மியாக போயிடுவா 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி அமைப்புகளில் ஓகேண்ணா போயிட்டு இப்படி உதவி தான் எடுப்பீங்களா என்ன ஆமாம் இதெல்லாம் உதவி தான் எடுக்கிறது மற்ற குறுக்கட்டு வலையால் அடித்தோம்னா எங்களுக்கு உதற வேண்டிய அவசியம் இல்லை என்ன மீன் சூடா பிடிபடுதா கழுவினோம் அப்படியே இது ஐஸ் அடிக்க வேணும் ஒண்ணு கொடுக்கு நேரமாயிட்டு தானே கடவுள் போடல இப்போ உங்களுக்கு தொழிலுக்கு போய் என்ன பிரச்சனைண்ணா நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் ஏதாச்சும் இந்தியா போட்டு வரதா ஆ இந்திய போட்டா ஆ ரோலர் வேறு இந்தியா மட்டும் கட்டி வச்சிருக்காங்களே அதை நிற்கிற இந்தியா ரோலரா கட்டி வச்சிருக்கேன் என்னத்துக்கு எல்லா தாண்டி வந்துட்டா ஆ பாருங்க அதில் ரெண்டு படகு இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா அது ரோலர் படகுன்னு சொல்லுவேன் தானே நாங்கள் அது செய்திகளில் பார்த்துருப்போம் அந்த படகு தான் அதில் நிற்குது எல்லை தாண்டி வந்ததால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிச்சி எங்கண்ட இலங்கை கடற்படையினர் பிடிச்சி அதை கட்டி வச்சுருக்காங்க அதில் தானுங்க பாருங்க அந்த அண்ணாக்கள் மூங்கில் தடி கொண்டு வச்சு அதுக்கு எல்லாம் கொழுவி போட்டு கொண்டு போயினேன் பாருங்க நம்ம அது இலகுவாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கின்னு போய் கடினம் தான் தூக்கிறது கடினம் தான் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் பாருங்க அண்ணாக்கள் வலையிலேருந்து மீன் எடுத்துக்கொண்டிருக்கீங்க அண்ணா அந்த ரெண்டு படகு இருக்குல்ல ரோல படகு அது எப்போ இப்படி விட்டாது இப்படி போட்டு 5 நாளுக்கு அவங்க நம்மளே மாதிரி வலையை அடித்து சுருக்கி எல்லாம் தூக்குறது இல்லை லாஞ்சி இது மிஷின் தானே மிஷின் மிஷின் என்ன அவன் 10,000 டன் 15,000 டன் ஏற்றும் அவர் அடிக்கு ஒருக்கா கடலில் நின்று பிடிப்பாங்களே என்ன மாதிரி இல்லை இல்லை அங்கே தூக்கி போட்டு இழுக்க தூங்கினா எங்களோட ஊரில் வந்தால் தூக்குவான் மடியை அது வரைக்கும் இழுத்து தான் வருவாங்க ஆ ஓகே ஓகே
நீங்க பிடிக்க போயிக்க பிரச்சனை அப்படினு மாற இல்லையா அப்படிலாம் பிரச்சனை பண்ணல நாங்க அவங்க எல்லைக்கு போகலாது ஆ போயிடலாம் சீக்கிய வருவோம் சீக்கியர் உண்டா அண்ணா பாத்தீங்க எல்லா தாண்டி போனதுக்கு பிடிச்சவேல எல்லாம் போயில எல்லா தாண்டி படகு என்ன இல்லை அங்கே இந்தியா அக்களை வச்சுருக்க மாதிரி தான் எங்களையும் வச்சுருந்தாங்க இந்தியா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆ சாப்பாடுகள்லாம் சரியான சிக்கல் தான் என்ன சாப்பாடுகள் அவங்க சோறும் சாம்பாரும் சாம்பார் தான் மதியம் சாப்பாடு விடியா விடிய பொங்கல் மாதிரி இந்த எல்லாம் அளவு சாப்பாடு தான் அளவு சாப்பாடு அளவு சாப்பாடு தான் இப்போ நீங்கள் தனியாக அப்படி விட்டுனீங்களா அஞ்சு பேர் அஞ்சு பேர் படகு பழதாக போய் தானே போனீங்க அப்படி அவங்களோட எல்லைக்குள்ள உள்ள அடைஞ்சு உள்ளே போயிட்டோம் அதோட பிடிச்சி கொண்டு போய் புழல்ல 2 வருஷம் ஆனால் நாங்கள் பிடிச்ச காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம் அதால் எங்களை திருப்பி கொஞ்சம் 1 வருஷத்தால் வந்திருக்க வாய்ப்பு இருந்துச்சு கொரோனானால வரையலாம் அப்படி ஒரு சூழ்நிலையினால 2 வருஷம் ஆயிடுச்சு 2 வருஷத்துக்கு பிறகு தான் வெளியாகும் சரி அண்ணா ஓகே நன்றி அண்ணா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வெளிக்கிட போகிறோம் உண்மையிலேயே நாங்கள் நிறைய மீனவர்களோட கழிச்சு நாங்கள் உண்மையை நிறைய விஷயங்களை பயந்து கொண்டிருப்போம் அடுத்தது பார்த்தீங்க சொன்னால் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் அதாவது ராமர் பாலம் பற்றி குறிப்பாக இலங்கை இந்தியா அந்த கடற்பரப்பிற்கு தானே அதுக்குள்ள பசங்க மொத்தம் 18 திட்டி கிட்ட இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தவள் அதில் பார்த்தீங்கன்னா 8 திட்டியா 7 திட்டி இலங்கை எல்லைக்குள்ளே வருது அந்த மணல் திட்டி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமர் பாலம்னு சொல்லி சொல்கிறவள் ஆனால் நாங்கள் இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் அதில் நேவிக்காரர் இருக்கணும் குறிப்பாக இங்கே மீன் பிடிக்க போகிறார்கள் தங்களுக்கு ஒன்று பாசம் இருக்கிறேன் அந்த பாசை பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டினா தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு அனுமதி கொடுப்பினோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நேவிக்காரர் அதில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு இருக்கணும் அவர்கிட்ட அனுமதி வெட்டப்பட தான் காட்டினுக்குள்ளே போகலாம் அந்த விஷயம் இருக்குது இப்போ நாங்கள் என்ன சொன்னால் அந்த மணல் திட்டிகள் இருக்குதானே அதுக்கு போகிறதுக்காண்டி இங்கே இருக்கிற மீனவரோட கதைச்சினாங்க என்ன மாதிரி போகலாம்னு சொல்லி கதைச்சினாங்க அவள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவிக்காரர்கிட்ட நீங்கள் அனுமதி பெற்றுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தவள் சரி நன்றி இப்போ நாங்கள் அவர்கிட்ட போனாங்க அவள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரோட நேவி கேம்புக்கு பெரியா கூட கதைச்சவள் கதைச்சு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருந்துச்சுன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு அனுமதி வழங்க இல்லாதான் நீங்கள் நேவி கேம்புக்கு அங்கே போயிட்டு கதைச்சு பாருங்கள் கதைச்சு அனுமதி தந்தால் நீங்கள் போய்க்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருந்தவள் அந்த வேலை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த கேம்புக்கு தான் போகிறோம் கேம்புக்கு போய் அவரோட கதைக்கப்புறம் கதைச்சு போகிறோமே இல்லையோ அடுத்த விஷயம் அப்படி போனால் நான் கட்டாயம் உனக்கு நான் வீடியோவில் காட்டி கொடுவேன் போனால் என்னன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் வித்தியாச அனுபவமாக இருக்கும் குறிப்பாக தனுஷ்கோடி கிட்ட போவோம் நாங்கள் அது நல்ல விஷயமாக இருக்கும் பார்ப்போம் சந்தர்ப்பம் கிடைச்சா என்ன மாதிரி சொல்லப்போ சொல்லி தெரியும் எங்களை சிங்களமும் தெரியாது பார்ப்போம் அங்கே தமிழாக்கள் இருந்தால் அவரோட கதைச்சு உள்ளுக்க போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களுக்கு போயிட்டு அதை உங்களை காட்டிக்கொள்ளும் இப்போ நாங்கள் அப்படியே வழிக்கிட்டு அங்கே போகிறோம் இன்னும் நிறைய மீனவர்கள கதையில் கேட்டிருப்பீங்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறிப்பாக தனுஷ்கோடியிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க சொன்னால் அங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வெளிச்ச வீடு காட்டியிருப்பேன் பட் அது குறிப்பாக ஆரம்ப காலத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து நடைபெற்றது தானே அதுக்குரிய தலைமையினால் இருக்கிற அந்த பாலத்தை காட்டியிருப்பேன் அதாவது நாங்கள் இங்கேருந்து இந்த கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போய் தான் பெரிய ஏறிக்கொள்வோம் அதாவது கப்பல் ஏறிக்கொள்வோம் அதுக்குரிய பாலம் எல்லாம் காட்டியிருப்பேன் நீங்கள் பார்க்க நீங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் முடிஞ்சவங்க கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க கட்டை நான் பார்த்து அறிஞ்சு கொள்வேன் ஓகே அவ்வளோ இதோட நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன் அங்கே நேவி கேம்புக்கு போயிட்டு அனுமதி கிடைச்சா அதை இன்னொரு வீடியோ போட்டுக்கொள்கிறேன் ஓகே சி யூ டாட்டா பாய் பாய் இப்போ நாங்கள் வந்துட்டோம் ராமர் பாலத்துக்கு வந்துட்டோம் தமிழண்ணா அண்ணா அது கடந்த ராமர் பாலம் மட்டும் சொல்லணுமாண்ணா அது எங்கே இருக்குண்ணா ஓ மந்துட்டு தெரியுது அப்படியே அதா அங்கே அங்கே அதுக்கு தெரியுது பார்க்குறாங்கடா எங்களுக்கு தான்டா இந்த ஃபோனை உடஞ்சி வைக்கணும் ஏண்டா இந்த ஃபோனை படித்தாலும் பரவாயில்ல இந்த ஃபோன்லாம் ஃபுல் வீடியோவும் இருக்குது இந்த மாதிரி எங்களை தான் பார்த்து பண்ணிக்கலாம் நோட் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே என்ன சொல்லிட்டு நாங்கள் அனுமதி நடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுண்ணே